அனைவருக்கும் வணக்கம். இது வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் ஊரில் நடந்த கும்பாபிஷேகம், ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய கும்பாபிஷேகம் தான் வந்தது. இது காசி விஷாலட்சம்மனும் காசி விஸ்வநாதரும் தான் இந்த சிலை ரெண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் பசங்க தான். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கும்பாபிஷேகத்துக்கு எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு அப்படியே கலர் கலராக ஒரு ப்ரௌன் கலரு, அதை பார்க்குறதுக்கு சேப்பு கலர் மாதிரி தெரியுது, பட் வந்து ப்ரௌன் கலரில் சட்டை போட்டிருந்தோம். அப்புறம் எங்கள் ஊர் கோயிலுக்கு தான் பார்த்திங்கன்னா, இதான் எங்கள் ஊர் கோயில். இந்த கோயில் தான் இப்போ கும்பாபிஷேகம் நடக்க போகுது, ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயில் தான். அதில் நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க, டெக்கரேஷன் பண்ணி லைட்டிங் செட்டிங்கு பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஐயர் ஹோமம் பண்ணுறது, ஐயர் ஹோமம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பின்னாடி எங்கள் ஊர் ஜனங்களெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அப்படியே எல்லோரும் வேடிக்கை பார்த்துருந்தாங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் புகைய மட்டும் அதிகமாக போட்டுவிட்டாப்புல. ஹோமம் பண்ணால் மேக்ஸிமம் எல்லாருக்குமே புகை வரதான் செய்யும், அதனால் ஹோமம்னா சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த புகையில் இந்த வெளியில் வந்து மேலே கோயில் மேலே ஏறி அப்படியே ஒரு வீடியோ கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே ஏறணும். மேலே ஏறி அப்படியே வீடியோ கவரேஜ் பண்ணோம். அந்த அங்கே இருக்கிறது அந்த ஹோமம் பண்ணுற இடம். இப்போ நாங்கள் நிற்கிறது கோயில் மேலே, கோயில் மேலே நின்றுட்டு அப்படியே வீடியோ பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே எங்கள் ஊர் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டில் எங்கள் ஊர் தான், ஃபுல்லாகவே காடு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நேராக அப்படியே கோயில் பேக் சைடு எவ்வளோ பேர் கும்பேஷத்துக்கு பார்க்குறதுக்காக வந்து நிற்கிறாங்க. இந்த பசங்க எல்லாத்தையும் ஏற்றி மேலே நிப்பாட்டிட்டோம். மேலே நின்று எல்லாம் ஜாலியாக அப்படியே பேசிட்டு கோயில் மேலே கும்பத்தில் தண்ணி ஊற்றுறதை பார்க்குறதுக்காக எடுத்துகிட்டு நேராக அந்த பக்கம் இருக்கிறதும் எங்கள் ஊர் தான். பின்னாடி ஃபுல்லாக வயக்காடு பார்த்திங்கன்னா, அந்த வயலெலாம் சுத்தம் பண்ணி தான் இவ்வளோ சனம் நிற்குது. இங்கே ஃபுல்லாகவே விவசாயம் நிலம்தான் அது. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாமியை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கும்பிட்டு இருக்கிறப்ப நாங்கள் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் அப்படியே பேக்கில் நிற்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள் இந்த கோயில் கும்பேஷத்துக்கு. ஏன்னா இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் தான், ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயில். இது ஆதி காலத்து கோயில், இது இதை கட்டி நம்ம கும்பேஷம் பண்ணுறதுக்குள்ளேயும் ஊர் ஆட்களும் சரி நாங்களும் சரி படப்பட்டு போயிட்டோம். நல்லபடியே பார்த்துட்டே இருங்க. இதுதான் நாங்கள் அந்த கும்பத்தில் தண்ணி தீட்டு வரப்போ ஏறுற வழி. அதுக்காக அந்த கும்பத்துக்கு தண்ணி தீட்டு வருவாங்களே அந்த ஹோமம் வளர்க்குற இடத்துலேருந்து அங்கேருந்து வர்றதுக்காக அந்த வழி. இது மேலே கோயிலோட மேப்பாகும், அது அது மேலே தான் நிற்கிறோம் நானும் எங்கள் ஊர் பசங்க எல்லாருமே. அவங்க கூட இதை கேட்டுக்கிட்டுருக்காங்க பிறகு. இப்போ என்னென்னா மேலே அந்த கழுகு பறக்கும்ல, கும்பேஷத்தில் தண்ணி ஊற்றுறப்ப கழுகு பறக்குதுனால எல்லாருமே மேலே பார்த்துட்ருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே வந்துட்டு அந்த மைக் எடுத்துகிட்டு வந்து எங்கள்கிட்ட கொடுக்க அந்த மைக்கை வாங்கி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறமேலே கோயிலை சுற்றி கும்பாபிஷேகத்துக்கு ஊற்றுற தண்ணி அந்த கோயிலை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த காட்சி தான் அது. எங்கள் ஊர் பெரிய ஆட்களும் அவங்க அந்த ஐயரும் ஹோமம் பண்ணுறவங்களும் மேலே எடுத்து வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து அந்த ஹெல்ப் பண்ணுறாங்க, போயிட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு நேராக என்ன பண்ணுறாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கேருந்து மேலே வர அப்போ நாங்கள் வீடியோ இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், டக்குன்னு எல்லாத்தையும் ஏதாச்சும் ஒன்று ஹெல்ப் பண்ணுவோம் இல்லைன்னா மேலே என்ன திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படி என்ன பண்ணேன், அயிர் மேலே வரதை பார்த்துட்டே இருந்தேன். அவங்க பொறி தூரத்துவோ நம்ம வாயில் வந்து விழுந்தாலும் ரெண்டு மூணு தின்னாச்சு, அது அடுத்த பிரச்சனை. சரின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்துட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா அடுத்தது கும்பாபிஷேகம் நடக்க போகுது. கும்பத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு நான் மேலே ஏறி வந்துட்டுருக்காங்க பாருங்கள். அதை நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு எங்கள் பசங்கள் எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு அப்படி நின்றுட்டு இருந்தோம். அதில் ஒரு பையன் நான் கீழே குஞ்சு குஞ்சு போட்டாலாம் எடுக்கிறப்பில் வேறு, அதெல்லாம் விடுங்க. செஞ்சுட்டு அந்த கும்பம் மேலே வந்துடுச்சு. மேலே வந்துட்டு அந்த பொறி இதெல்லாம் வந்து தூக்கிட்டே போவாங்க கும்பத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக. ஐயோ சாமி எல்லோருமே மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் ஊர் ஆட்களும் மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. செஞ்சு சொல்லிட்டு அப்படியே ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள பாதையை விலக்கி விட்டு அவங்கள வர வச்சுட்டு அப்புறம் எல்லோருமே ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமாக நின்று சாமியை பார்த்துட்டு கும்பத்தை பார்த்துட்டு நின்றுட்டுருந்தோம். பார்த்து நின்றுட்டு இருந்ததுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு அடுத்த ஸ்டெப்பு வேறு. இது வந்து கீழே உள்ள ஸ்டெப்பு, இது வந்து மேலே உள்ள கோபுரத்துக்கு போகிற ஸ்டெப்பு. இது அந்த ஸ்டெப்பில் ஏறி சாமி வந்து அந்த கும்பத்துள்ள தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. மேலே மேலே வந்து பொறி வர தூக்கிட்டுருக்காங்க. காற்று வேற பயங்கரமாட்டிக்குது. அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மேலே மாடியில் இருந்தாலே காற்றடிக்கும், இது கொஞ்சம் ஹைட்டு வேறு, ஒரு 30 அடி ஹைட்டு வேறு, அதில் காற்றடிக்குது.
அப்புறம் இதான் நம்ம கும்பேஸ்வரம் பண்ண போகிற கும்பம். ஸ்ரீ கர்ப்ப விநாயகர் ஆலயத்தோட கும்பேஷத்தில் இந்த கும்பம் வந்து இந்த கும்பத்துக்கு தான் இன்றைக்கி வந்து கும்பேஸ்வரம் நடக்க போகுது. அப்படியே பார்த்துட்டு இருந்தால் காற்று வேறு பலமாக அடிக்குது, அங்கே நிற்கவும் முடியலை. சரின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் சரி என்ன பண்ணிட்டோம், கீழேருந்து நின்று மேலே வீடியோ எடுத்துருந்தோம். மேலே போய் ஒருத்தர் பையன் நான் உட்காந்துட்டேன், இல்லை பார்க்கலாம் அந்த இலை அந்த இது பூ இலை மாங்கொத்து தேங்காய் எல்லாம் அப்படி எப்படி அழகாக இருக்குது. அதுமாரி இந்த பூ காற்றுல எவ்வளோ ஆட்டம் ஆடுது, இந்த மாலையும் ஆடுது. இப்போ என்னென்னா அடுத்தது வந்து இந்த கும்பஷத்தில் தண்ணி ஊற்ற போகிறாங்க, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது, கும்பத்தில் வேறு தண்ணி ஊற்றிட்டாங்க. இந்த இப்போ தான் கும்பேஷம் நடக்குது, கண்குள்ளாக காய்ச்சி தான் அது. யாரும் அவளுக்கு கிட்டக்க நின்று யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இது மேலே நின்று மேக்ஸிமம் கீழே நின்று எல்லோரும் பார்ப்பாங்க. இது வந்து மேலே நேரடியாகவே காய்ச்சிது, ரொம்ப பியூட்டிஃபுல்லான காய்ச்சி தான் அது. அப்புறம் அந்த கிண்ணத்தில் தண்ணி பிடிச்சி இந்த கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தண்ணி தலையில் ஊற்றுறதுக்காக கிண்ணத்தில் தண்ணி பிடிச்சி அது ஒரு கோவலையில் ஊற்றி அதில் உள்ள தண்ணியெலாம் எடுத்து வீசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீசிட்டு நேராக போயிட்டு என்ன பண்ண, கும்பேஷம் தான் முடிஞ்சிச்சு, அதுக்கடுத்து நம்மளோட இது தானே இரண்டா பொங்கல் சோறு தான் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா பசங்களும் என்ன சொன்னால் ஒன்று சும்மா பேசிகிட்டு நின்னோம். சரி நம்ம சாப்பாடு சாப்பிட போயிடலாம், அடுத்தது கும்பத்தில் தண்ணி ஊற்றிட்டாங்க, அடுத்தது அர்ச்சனை பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலும் நமக்கு பிரசாதம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நேராக எல்லோரும் கீழே இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கூட்டம் வேறு அதிகமாக இருக்குல்ல, நம்ம ஃபஸ்ட்டில் போய் கியூவில் நின்னோம். இருந்தாலும் நாங்கள் வந்து எப்படி என்ன சொல்லுவோம்னா, நாங்கள் ஒரு அர்ப்பணி பண்ணுறோம்தான், இருந்தாலும் நம்ம சாப்பாடு தானே ஃபஸ்ட்டு முக்கியம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணோம், எல்லா பசங்களும் ஒன்று கூடி பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு இருந்தோம் கீழே உள்ள மக்கள் அப்படி கும்பேஷம் இருக்கிறதுனால வேடிக்கை பார்த்துட்டு அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒரு ஃபேமிலி ஃபேமிலியாக ஒரு குடும்ப குடும்பமாக இருப்போம், ஒரு என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் வாங்கி நின்று அப்புறம் நைட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நைட் என்ன பண்ணோம், சாமி வீதி விழா ஸ்ரீ கர்ப்ப விநாயகர் வந்து வீதி விழா காய்ச்சி கிராமத்துக்குள்ளே அப்படின்னா சப்பரம்னு சொல்லலாம். அது இதை பார்த்திங்களா, கலர் லைட்லாம் போட்டு எவ்வளோ டிசைனாக எங்கள் ஊர் எப்படி ஜெஜின்னு மின்னுதில்ல அழகாக, எப்பவுமே எங்கள் ஊர் ஜெஜன் தான் இருக்கும். இந்த சாமி வீதி விழா காட்சி நடக்குது, ஸ்ரீ கர்ப்ப விநாயகருக்கும் அபிஷேக ஆராதனையும் நடக்குது. இது எப்படியே தேரை கட்டி இழுத்துட்டு டிராக்டரை இழுத்துட்டு ஜம்முன்னு வந்துட்டு இருந்தோம் சாமியை. சாமியை சுற்றி அப்படியே லைட்டிங் செட்டிங் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்படியே சரின்னு சொல்லிட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு நேராக அங்கேயே வந்தோம். ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் ஜாலியாக பசங்களோட என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ். அப்போ அந்த கும்பத்துக்கு கோயில் கும்பேஸ்வரத்துக்கு வந்தவங்க ஃபோட்டோ, இது சாமி தூக்கிட்டு போன ஃபோட்டோ. அதுமாரி இதேமாரி புது புதுசாக கோவில்கள் மற்றும் நம்ம ஊர் கிராமம் இதுமாரி புது புது தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா அகம் தமிழர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். என்று உங்கள் அகம் தமிழ். இது எங்கள் நற்பணி மன்ற அகம் தமிழ் குரூப், நேதாஜி குரூப்பு, அந்த குரூப்பினரோட நற்பணி மன்றம் இது. நன்றி, வணக்கம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்றுமே அகம் தமிழர் வீடியோ, என்றும் அகம் தமிழர் வீடியோ.